பெருசா சிறுசா எங்க இருக்கு? பெருசா இருக்கா சிறுசா இருக்கா? ஆமா நல்ல பாம்பு, நல்ல பாம்பு, நல்ல பாம்பு. இப்படி இங்கேயே தான் இருந்துச்சா? என்னாச்சு எல்லாம், என்ன வீட்டுக்குள்ள வந்து இங்க இருக்கீங்க? இப்படியே தான் பாத்தீங்களா? யார் வீடு, யார் வீடு இது? தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. யார் வீடு இது? உங்க வீடு தானா? எப்படி பாத்தீங்க பாம்ப? பாத்துட்டீங்க, பரவாயில்ல, நல்ல வேலை. நல்ல பாம்பு, நல்ல பாம்பு. பாருங்க மக்களே, இன்னைக்கு கதவை திறந்து நல்ல பாம்பு. நிழலா இருக்கு, அங்க கொண்டு வரேன், நீங்க போங்க. ஆ போங்க. இப்போ வந்து வீட்டு கதவை திறக்கவுமே இவங்க வந்து கதவை பார்த்துட்டு பயந்துட்டு தள்ளி விட்ருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக அந்த கதவு கேப்பில் லைட்டாக லாக் ஆகி தான் நிற்கிது. ஸோ அந்த பிள்ளையை காப்பாற்றணும். இப்போ இல்லை இல்லை, அங்கேயே வைங்க, அமைதியாக மட்டும் இருங்க. பாருங்க, அவங்க பயத்தில் வந்துட்டு கதவை இது போடவும் பிள்ளைக்கு லைட்டாக கதவுல லாக் ஆகி நிற்கிறாப்ல. தள்ளி நில்லுங்க, வெளியில இருக்கிறவங்க. நல்ல பாம்பு இப்போ கதவுல இருந்து. ஸோ அப்போ பாருங்க, கதவுல மாட்டி இந்த பாம்பை காப்பாத்திட்டு இது வழியா போய் அங்க ஒரு பொந்து இருக்கு, அங்கே வருங்க. எவ்வளோ பெரிய பொந்து, இதுக்குள்ள போய் லாக் பண்ணி இப்போ இது பண்ணி. ஸோ அந்த பாம்பை பிடிச்சிருக்கோம் பத்திரமா. தள்ளுங்க, 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 தள்ளுங்க. வாளியில தண்ணி கம்மியாக வைங்க, இன்னும் கொஞ்சம் குறைங்க. அதாவது யதார்த்தமா வந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த பாம்பு வந்து வந்து போயிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கேஸ் அடுப்புக்கு கீழேயே இருக்கு அந்த ஓட்டை, அப்படியே கோகா மாதிரி போகுது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, பூரா பெருச்சலி போடுற ஓட்டை தான். அவ்வளோதான், அவ்வளோதான். நடுவில் டச் வச்சுருந்தா நல்லா கவரேஜ் தான் எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு தான். அந்த வீட்டுக்காரன் கையோட அந்த வேலையை பார்த்துருங்க, ரொம்ப பெருசா இடிச்சு விட்டுருங்க, பெருசா போயிட்டே இருக்காது. இந்த லெஃப்ட் சைட்ல போகுது இப்படி, அந்த ஓட்டை பார்த்தீங்களா, இப்படி போய் இப்படி போகுது. ஸோ கவனமா இருங்க.